ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஜர்னி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம டேஸ்டியான வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நார்மலாக நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு யூஸ் பண்ணுற வாழைக்காய் தான். அதில் தான் நான் எனக்கு கூட்டு பண்ண போகிறேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ தாளிச்சிட்டு வாழைக்காய் இதில் போட்டுடலாம். போட்ட உடனே லைட்டாக கலரி விட ஆரம்பிச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து பேனில் ஒட்டிக்கும். ஸோ அப்பப்போ இது வந்து கலரி ஒட்டிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ லைட்டாக உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு இதை இன்னொரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா மூடி போட்டு வேக வைக்கலாம். நான் வந்து ஓப்பன்லேயே வேக வைக்கிறேன். அது வேகட்டும். இப்போ நம்ம வந்து அரைக்க வேண்டியது எடுத்துடலாம். தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், பெருஞ்சீரகம், பூண்டு இவ்வளோதையும் சேர்த்துட்டு நல்லா கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வாழைக்காய் ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் போட்டுடலாம். தேங்காவை போட்டுட்டு ரொம்ப நேரம் கிண்ட வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கலரி எடுத்துட்டா போதும். வாசனையும் நல்லாயிருக்கும். நம்ம ஜீரகம், பெருஞ்சீரகம்லாம் போட்டிருக்கிறதுனால சூப்பரான வாழைக்காய் பொரியல்